சாய்ராம் வணக்கம். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைய, நல்ல வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு அமைய என் வாழ்த்துக்கள். நிறைய பேர் இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கிற வார்த்தை பெண் சாபம். பெண் சாபம்னா என்ன சாமி, பெண் சாபம்னா என்ன அப்படின்னா, பெண்கள் மட்டும்தான் சாபமா, ஆண்கள் சாபம் இல்லையா, இப்படி எல்லாம் நிறைய விதண்டாவாதமா என்கிட்ட கேள்வி கேட்டதும் உண்டு. எப்படி சொன்னா புரியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். என்கிட்ட ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்து பேசுறாங்க, ஓகேங்களா. பேசும்போது ரொம்ப கதறி கதறி அழறாரு. அழும்போது என்னப்பா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, என் பொண்ணுங்களை பாருங்க சாமி, ரெண்டுமே புத்தி சுவாதீனம் கம்மியா இருக்கு. என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இந்த பெண்ணு நல்லா இருந்தது, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா வந்திருக்காங்க, நல்லா வரக்கூடிய பெண் திரு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. பண்ணலாம்னு முடிவு பண்ணி அந்த கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்க்கும் போது அந்த ஒரு முதல் பெண்ணுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போகுது. என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, மந்திர வச்சிட்டாங்க, மாய வச்சிட்டாங்க, சாமியார்கிட்ட கூட்டு போறாங்க, இந்த பெய்யாடிக்கிட்ட கூட்டு போறாங்க, இது அதுன்னு என்னென்னவோ சொல்றாங்க. எங்க எங்கயோ கூட்டு போய் பாக்குறாங்க, ஒண்ணு ஆகல. இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டு போயிட்டாங்க, சைக்காட்ரிஸ்ட் பாத்துறாங்க, எல்லாம் பாக்குறாங்க, ஒண்ணு ஆகல. என்ன பண்றது தெரியாத நிலையில இருக்கும் போது ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு ப்ரொபோசல் வருது. அவங்க ரிலேஷன்லயே ஒருத்தர் பரவாயில்ல விடு, இந்த ரெண்டா பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும் போது சரி ஓகே, பொண்ணு கல்யாணம் பண்ணலாம்னு பண்ணும்போது ரெண்டா பொண்ணிட்ட கேட்கறான். கேட்கும்போது வழி இல்ல, அப்பா அம்மா சொல்றது ஓகே அக்செப்ட் பண்றது, கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணும்போது ரெண்டாவது பொண்ணுக்கும் புத்தி அதே மாதிரி மாறுது, அந்த பெண்ணும் தன் மனநிலைய மாறுது. மாறும்போது அவங்களுக்கு அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க, சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு புரியுது. என்ன பண்றது தெரியல, அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பதில் தீர்வும் தெரியல. நிறைய பேர்கிட்ட போறாங்க, பதில் வரல. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு ரெஃபர் பண்ணி என்கிட்ட பேசுறாங்க. பேசும்போது என்கிட்ட சொல்றாங்க, சாமி இதுதாங்க பிரச்சனை, இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, பேயா, பிசாசா, சாபமா, இல்ல என்னது இது, என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க சாமி, எங்களை காப்பாத்துங்க, எங்க குடும்பத்தை சரி பண்ணுங்க, எனக்கு ரெண்டு பொண்ணுதான், இதுதான் என் வாரிசு அப்படின்னு சொல்லி அழறாரு. அதுல முதல்ல பொறுமையா இருக்கு, என்னன்னு பாப்போம். பாத்துட்டு சொல்றேன், இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பாக்குறேன், அவங்க அப்பா ஜாதகத்தையும் பாக்குறேன், அந்த பெண்ணுடைய அம்மா ஜாதகத்தையும் பாக்குறேன். அஸ்ட்ராலஜிக்கலாவும் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன், அப்புறம் தேவ பிரசனம் போட்டு பாக்குறேன், பிரசனம் போட்டு பாக்குறேன், அதுல ஒரு பதில் வருது, அப்புறம் தேவ பிரசனம் போட்டு பாக்குறேன். தேவ பிரசனம் போட்டு பாக்கும்போது எனக்கு பதில் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவங்க வாய் அப்புறம் இதுக்கு ரிசல்ட் எல்லாம் எழுதிட்டேன். எழுதிட்டு அப்ப கேக்குறேன் அவங்ககிட்ட, சரி உங்களுடைய இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்பவம் நடந்த விஷயத்த சொல்றேன், அது ஆமாவா இல்லையா, நீங்க உங்க ரிலேஷன்ல யார் இப்ப இருக்காங்களோ அவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க, வயசானவங்களா இருக்கணும், உங்க குடும்பத்தை தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, இப்போ நடந்த விஷயத்த நான் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அவங்க ரிலேஷன் சொத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. கேட்கும் போது அவங்க ஆமான்றாங்க. என்னன்னா, இந்த பெண்ணுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அந்த அப்பா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறவருடைய அப்பா, அதாவது இந்த பெண்களுடைய தாத்தா, அவர் என்ன பண்ற, முதல்ல ஒரு கல்யாணம் பண்றாரு, கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அவர் பொண்ணை கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்தோடனே அந்த பெண் அழகா இருக்கு, ஆனா அதுக்கு இது கிடையாது, அது பெருசா வருமானம் எல்லாம் சொத்து எல்லாம் கிடையாது. சோ நார்மலா கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் கொடுமைப்படுத்திருக்காரு, கொடுமைப்படுத்திட்டு அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு பரஸ்பரம் அந்த இது வரல, அந்த பெண்ணோட மண்டவெல்லாம் அதை ரொம்ப குடும்பப்படுத்தி அடிச்சு அதை டென்ஷன் ஆக்கி அதை ஒரு வழியாக்கி அந்த அம்மா வீட்டில் போய் விட்டு வந்துட்டார். விட்டு வந்துட்டு எனக்கு இவ தேவையில்லை அப்படின்ட்டு அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டார். வேற கல்யாணம் பண்ணி அந்த வேற கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துல பிறந்த குழந்தை தான் இந்த ஆள், இவருடைய பசங்க தான் இவங்க. அதாவது அந்த பெண்ணை விரட்டி அடிச்சார்ல, அவருடைய பேத்திகள் தான் இவங்க. அங்கிருந்து போனாங்க இல்லையா, இவருக்கு விட்டு போன அந்த பெண் ஒவ்வொரு நாளுமே வெம்பி வெம்பி அழுது 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 சாப்பிடாம தன்னை வருத்திக்கிட்டு வேற வழி இல்லாம அப்படி நோந்துடனே. அது ஒரு அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இது போல ஒரு பெண் வந்துட்டு ரொம்ப கேவலமா பேசுவாங்களாம், அதனால அந்த ஊர் மக்கள் ஏதாவது பேசுவாங்களோன்ற ஒரு எண்ணம், இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன அவமானம்ன்ற ஒரு எண்ணம், தன் நிலை இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு எண்ணத்துல சாப்பாடை கட் பண்ணிட்டு தன்னை வருத்திக்கிட்டு வருத்திக்கிட்டு என் வாழ்க்கை வரும்போது அந்த நேரத்தை சொல்ற வார்த்தை பழிச்சிடும். அப்ப அந்த அம்மா தன் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு நினைச்ச விட்ட அந்த வேதனை அந்த வருத்த இந்த ஃபேமிலிக்கு சாபமா மாறி அந்த அம்மா என்ன என்ன ஆயிருக்குன்னா, அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க, அந்த வருத்தத்துல இறந்துட்டாங்க. அந்த ஆத்மாவின் சாபம் பெண் சாபமாக இந்த குடும்பத்துக்கு வருது, வந்து அவருடைய பேத்தியை பாதிக்குது.